சீமானுடைய தத்துவங்கள்லாம் நீங்க பாருங்களேன், உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவீடு. இப்ப நீங்க ஆயர்கள் பேராயர்கள் இருக்கக்கூடியவர்கள், இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்க வந்து எந்த கட்சி நிலைப்பாடு எடுத்தீங்களோ அது அப்படியே இருந்து கடந்தது கடந்தவையா இருக்கட்டும், இப்ப வந்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களிடத்தில் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மக்களிடத்தில் சரியான அரசியலை கற்றுக் கொடுங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம். என் ஊர்ல 6ஆம் கிளாஸ் படிக்கிற போய் என்கிட்ட சொல்றான், அண்ணா நீங்க சீமான் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து சீமான் ஏற்படுத்திருக்காரு இல்லையா? இப்ப ஏசுநாதரே பைபிள்ல வரும், சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. உண்மையிலேயே சீமானுடைய அரசியல் இன்னைக்கு வந்து அவங்களுடைய விமர்சனங்கள் வச்சாலும், சீமான் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வைத்தாலும், சீமானுடைய தத்துவங்களையோ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களையோ யாரும் மறுக்க முடியாது. உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஒன்று பாருங்க ஒன்று, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்லப் போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.